திருப்பூரில் 30 ஆண்டுகளாக மான்களுக்கு தனது சொந்த நிலத்தில் புகலிடம் கொடுத்த விவசாயி அங்கு சரணாலயம் அமைக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கோதபாளையம் பகுதியைச் சேர்ந்த குருசாமி என்பவருக்கு கௌசிகா நதி அருகே சொந்தமாக 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலம் உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன் இந்த நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து அடித்து வரப்பட்ட மான்கள் இங்கு தஞ்சம் புகுந்தன. அப்போது குருசாமி 5 ஏக்கரில் மட்டும் விவசாயம் செய்து மீதி 45 ஏக்கர் நிலத்தை மான்களின் வசிப்பிடமாக விட்டிருந்தார். பலவிதமான மரங்கள் வளர்ந்து இயற்கை சூழல் நிறைந்து இருப்பதால் மான்களும் அங்கேயே இனப்பெருக்கம் செய்து தற்போது 2000-க்கும் மேற்பட்ட அளவில் உள்ளன. பிற்காலத்தில் மான்கள் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள நிலங்களில் புகுந்து விவசாய பயிர்களை மேய பெரும்பாலான விவசாயிகள் குருசாமிக்கு எதிராக திரும்பினர். மான்கனால சேதம் பண்ணு விவசாயிக்கு நஷ்டமாக அப்போ அதன் காரணமாகவே இப்போ முக்கியமாக இந்த மான்கள் எல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லி எல்லா விவசாயி எங்கள் பகுதி மக்கள் எல்லாருமே அதை விரும்புகிறோம். அரசு வந்து இதை ஆவணம் செஞ்சு உடனடியே இந்த மான்கள் கடத்தறக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமா எடுத்தா எங்கள் பகுதி விவசாயிகளெல்லாம் சேர்த்து நாங்கள் அந்த மான்களை கடத்தறக்கு உண்டான எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம்.